ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெல்பர்ன் ரேஞ்சர்ஸுக்கும் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக் டீமும் அப்புறம் ஹெட் டு ஹெட் டீமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டாப்பில் நான் கொடுத்துருக்க மாதிரி கரெக்டாக டெலிகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாலா தமிழ்னு மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிராண்ட் லீக் டீம், சரிங்களா? சரி, ஓகே. முக்கியமாக இந்த கிராண்ட் லீக் டீமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாம் பில்லிங்ஸ் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் பேட்டிங்கில் ஆரன் ஃபின்ச் எடுத்திருக்கோம், காலின் மன்ரோ எடுத்திருக்கோம், அண்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் பிரையண்ட் எடுத்திருக்கோம், ஆண்ட்ரூ ரசல் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். அதே போல் என் மேடிசன் நம்ம எடுத்திருக்கோம், ஜே பேஸ்லி, ஸ்டிக்கிட்டி, ஏ ஹுசைன், ஸ்வெப்சன், டி ஸ்டீவர்ட். ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம், ரசல் விசி சாம் பில்லிங்ஸ் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ முக்கியமாக கிராண்ட் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடைசியில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து ஹெட் டு ஹெட் டீம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹெட் டு ஹெட் டீம், சரிங்களா? ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம், டூ மெம்பரில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா த்ரீ மெம்பர் ஃபோர் மெம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இந்த டீமில் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சாம் பில்லிங்ஸ் எடுத்திருக்கோம், அண்டு எஸ் ஹார்பர், ஆரன் ஃபின்ச்சு, காலின் மன்ரோ, மேக்ஸ் பிரையண்ட் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் ஆண்ட்ரூ ரசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், என் மேடின்சன், கேன் ரிச்சர்ட்ஸன் நம்ம எடுத்திருக்கோம், ஸ்டிக்கிட்டி, ஏ ஹுசைன், அண்டு எம் ஸ்வெப்சன் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் யாரெல்லாம் வந்து கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா மேட்சுக்கான கிராண்ட் லீக் டீம் வேணும்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் டீம் வந்து வாங்கிக்கலாம். நல்ல நல்ல ரிசல்ட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்கோம், சரி, ஓகே. அதே போல் விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்தளவுக்கு இங்கே ஜே பேர்சன் அண்டு சாம் பில்லிங்ஸ் இருக்கார், ஹார்பர் இருக்கார். ஸோ மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் தான். அதில் முக்கியமாக ஹார்பர் பில்லிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டுற வேண்டாம், காட்டுத்தனமாக அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். கவனிக்க வேண்டிய விஷயம், பில்லிங்ஸ் ஹார்பர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் ஜே பேர்சனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் கவனிக்க வேண்டிய விஷயம், பேட்டிங் செக்ஷனை பொறுத்தளவுக்கு ஜே ஃப்ரெஷர் இருக்கார், ஜே வெல்ஸ் இருக்கார், மேக்ஸ் பிரையண்ட் இருக்கார். பிரையண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஜே வெல்ஸ் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அதே போல் ஜே ஃப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேப்டனே ட்ரை பண்ணலாம். ஆர் விஸ்ட்லிக்கு நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டரை பொறுத்தளவுக்கு லோ பிக்கிங்கில் சதர்லாந்து இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டீமில் யூஸ் பண்ணி வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பிக்கிங்கில் சதர்லாந்து இருக்கார், பட் என்னை கேட்டால் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணலாம். எல்லா மேட்சும் எல்லா டீம்லையும் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேன் ரிச்சர்ட்ஸன் கேப்டன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் குனியமான் இருக்கார், ஸ்டிக்கிட்டி இருக்கார். மோஸ்ட்லி பவுலிங் செக்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முஜிப்பூர் எக்ஸ் பேட்லெட்டில் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். அதே போல் டி ஸ்டீவர்ட், ஸோ இவரும் வந்து பண்ண கீ பிளேயராக இருக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு டீமாக வேணும்னா டெலிகிராமில் பர்சனல் டீம் வாங்கிக்கலாம். அதே போல் ஒன் வின்னில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே போதுமானது. எக்ஸாம்பிள், இந்தியா பங்களாதேஷ் தான், யார் நீங்கள் பிக் பண்ணுவீங்க? இந்தியா தானே பிக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக கெஸ் பண்ணி சொன்னாலே போதுமானது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வின் பண்ண முடியும். ஒன் வின்னுக்கான டவுன்லோடு லிங்க் எல்லாமே டெலிகிராமில் உங்களுக்கு அவைலபிளாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பற்றி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுடைய தமிழ் பாலா.